நிரந்தர பணி முழு நேர ஊதியம் கேட்டு போராடி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் சங்கத்தினருடன் அனைவருக்கும் கல்வித்திட்ட இயக்குநர் ஆர்த்தி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் காண்டிபன் இணைப்பில் இருக்கிறார். உடன் பேசலாம் காண்டிபன் விவரங்கள். அம்ருத், சற்று முன்பாக தான் அந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த சங்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெயசுராஜ் மற்றும் 5 பேர் கொண்ட குழுவை வந்து காவல்துறை தரப்பில் அழைத்து செல்லப்பட்டது. பட் இந்த டிபிஐ அலுவலகத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அலுவலகத்து அதிகாரியுடைய அலுவலகம் இருக்கு, அந்த அலுவலகத்தில் தான் அழைத்து சென்றார்கள். ஆனால் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சற்று முன் கிடைத்த தகவலாக தான் இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்ப ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாலதான் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னாக்கா, எங்களுடைய உத்தரவுகளை எது சொன்னாலும் கேட்டுக்கொள்வதாக இருந்தால் மட்டும் பேச்சுவார்த்தைக்கு உள்ளே வர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை வந்து ஐஏஎஸ் அதிகாரியிடம் வந்து ஐஏஎஸ் அதிகாரியுடைய பிஏ மூலம் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்துதான் அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்ற நபர்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தை மேற்கொள்ளாமல் உடனடியாக திரும்பி வந்திருக்கிறார்கள். இதனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் செல்லவே இல்லையே. அமிர்தம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி காண்டிபன். ஒரு நாளில் 10 வகையான அனைத்தும் 100 செய்திகளாக. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு.